ஒன்பது கோடி நாணிகளை உருவாக்கியவர் யார் என்று உங்க ஆர குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகச்சேரி போனார், முருகான்னு சொல்றார். முருகான்னு பிடிச்சிச்சு, அருள் சரி பிடிச்சிச்சு அவனுக்கு. அவன் கை நாட்டுதான். அவன் இந்த மாதிரி கை நாட்டு ஒன்பது கோடி போய் யானையை உருவாக்குற முதல் தலைவன் ஆசான் அகத்தீசன் தான். ஒன்பது கோடி ஞானிகளை ஒன்பது கை நாட்டு கல்வியாளர்களை கல்வி கற்றாவே இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இவன் சொல்கிறது உண்மையா இப்படியா அப்படியான்னு சொல்லி பிரட்டிக்கிட்டு இருப்பான். கை நாட்டை கூப்பிட்டு சொல்கிறான், முருகான்னு சொல்கிறான், அகத்தீசான்னு சொல்கிறான், அப்படி ஒன்றே பிடிச்சிக்குவான். ஆனால் மறுபரிசையை இருக்கக்கூடாது. எவன் ஒன்று முற்று பெற்றானோ, எவன் வாசி வசப்பட்டானோ, எவன் மோனடை அறிந்தானோ, மோனம் என்பது ஞான வரம்புனர் அவையார், மோனடை என்பது ராசான உணர்த்தக்கூடிய ஒன்று, அதனால் வெளியே சொல்ல முடியாது. என்னவென்று சொல்லுவேன் இலக்கமாக சொல்கிறேன். ஆக புற்று ஒருவன் கை நாட்டு ஞானியாகலாம், கற்றவன் ஞானியாக முடியாது. என்ன காரணம்னா இவர் சொல்கிற உண்மையா, இந்த ஊரில் இருக்கா அந்த ஊரில் இருக்கா, கரெக்டாக கையை நாட்டு கூப்பிட்டு இப்போ அகத்தீசான்னு சொல்லு, ஒரு திருமலை தேவான்னு சொல்லு, ஒரு ராமனுக்கு சாமி சொல்லு, அடுகிற சொன்னால் கை நாட்டாக தான் சரி கை தூக்கிட்டுவார். ஆக பக்தி உண்டு தான் கல்வி, பக்தி உண்டு தான் வாழ்க்கை, பக்தி உண்டு தான் ஞானம், பக்தி உண்டு தான் மனம் ஆசிரியக்கும், அப்பக்தி உண்டு தான் உடல் மாசினிக்கும், பக்தி உண்டு தான் உயிர் மாசினிக்கும், பக்தி உண்டு தான் மனம் ஆசிரியக்கும், பக்தி உண்டு தான் ஞானத்தை தரும், பக்தி உண்டு தான் தயசிந்தி தரும். தயசிந்தி இல்லாதவர்களுக்கு இந்த துறைக்கு வேலையே இல்லை. அப்போ தயசிந்தி எப்படி பெறுனா, ஞானிகள் அத்தனை பேரும் தயசிந்தைக்கு தலைவர்கள், ஞானிகள் அத்தனை பேரும் அன்பினுக்கு தலைவர்கள், ஞானிகள் அத்தனை பேரும் தவத்தின் தலைவர்கள், ஞானிகள் அத்தனை பேரும் மரணம் இல்லா பெறுவப்பட்ட ஞானிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்து விழாவுக்கு வந்திருக்கீங்க. அன்பர்கள் அவர்கள் கவடகரையாக வந்திருக்காங்க, பல பேர் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் நீடு வாழ வேண்டும், அந்த தகுதி இருக்கிறதுக்கு ஆசான் ஆறுகோபுரமான இதயத்திற்கு அப்போ பேசியிருக்கான். இப்போ கேட்ட காமரை என் சிந்தையில் சார்ந்திருந்து, என் சிந்தையில் சார்ந்திருந்து பேச வேண்டும் சொன்னேன். இப்போ அவர் தான் பேசியிருக்கா, நான் பேசியிருக்காதுங்க. நானூறுக்கே வார்த்தையில் நாயகண்டன் வார்த்தனார் ராமனிக்கு சாமி. நான் சொல்கிறேன்னா நான் பேசுறது பூரா ஆசா பேசியிருக்கேன்னு சொன்னார் நானூறு. அவர் கை நாட்டவர் ராமனிக்கு சாமிகள். ஆனால் கவி முறையாக போடுவாங்க. இந்த துறையில் வரவேன் கல்வி படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான். எதுக்கடாண்ணா படிச்சுக்கிட்டார், ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருப்பான், அதனால் இவனுக்கு கல்வியே தரமாட்டான். எந்த கல்வி தரான், ஞான கல்வி தான். ஞான கல்வியை என்னான்னு கேட்டான். முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, இந்த தாயினுமக்க தெய்வுடைய தெய்வமே, இந்த பாவையை காப்பாற்றுன்னு சொன்னால் அதுக்கு ஞான கல்வி. ஒரே வார்த்தை, நீங்களாம் பெரிய, நீயே தலைவன், நீரே உப்பட்ட தலைவன், உனக்கு ஆசி பெறுவது எளியதல்ல. நாயினு கடைக்கட்ட பாவையை என்னை காப்பாற்று என்று ஆறுமுக பெருமானை கேட்டால் அது சாகா கல்வி. பட்டாளம் சாகா கல்வி இல்லை. எவன் ஒருவன் சாகா கல்வி கேட்டானோ அவன்தான் உண்மை பொருள் தெரியும். எட்டும் இரண்டையும் ஓர்ந்து, எட்டு எட்டு என்பது அகரம், புருவத்தை ஓடுங்கிற காற்று. எட்டும் இரண்டையும் ஓர்ந்து அக கடல் சார்ந்த ஓடுங்க, எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறை எல்லா உனக்குள்ள ஏகமா தேர்ந்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.